அன்பு நேயர்களே, இன்று ஆங்கில வருடப்பிறப்பாக இருக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம், நம்ம ஆங்கில வழி நாள்காட்டியையும் அதற்கான நிலைகளையும் பயன்படுத்துகிறதா, இல்லை நம்ம தமிழ் வழி தமிழ் மாதங்கள் சூரிய உதயம் இதெல்லாம் பயன்படுத்துகிறதா அப்படிங்கிறதுல பெரிய குழப்பம் நம்மிடையே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் அடிப்படையான சூட்சமமான விஷயம் ஒன்றே ஒன்று தான், ஆங்கில வருடப்பிறப்பு என்பதும் ஆங்கில ரீதியாக நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு நாள் ஆரம்பமாகிறது என்பதும், ஆங்கிலேயர்கள் உலகம் முழுதும் படையெடுத்து உலகத்தையே தன் கைக்குள் கொண்டு வந்த பின்னாடி அவங்க அதை நிர்வாகத்திறன் ஏற்படுத்துவதற்காகவும் நிர்வாக வசதிக்காகவும், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுமைக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆங்கில நாள்காட்டியையும் ஆங்கிலம் சார்ந்த நிலைகளையும் அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அதோடு மட்டுமில்லை, அவர்கள் ஆண்ட காலத்தில் மோஸ்ட் ப்ராபபிளி மேக்சிமம் பார்த்திங்கன்னா உலகத்தையே தன் கைக்குள்ளே வச்சுருந்ததுனால எல்லா நாடுகளுக்கும் அந்த நாள்காட்டியை பயன்படுத்த சொல்லியும் அதன் அடிப்படையில் எல்லா விதமான நடைமுறைகளையும் உருவாக்கி சென்றார்கள். ஆகையினால் நம்முடைய அலுவலகம் சார்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து நம்ம பயன்படுத்தக்கூடியது ஆங்கில வழி நாள்காட்டியையும் ஆங்கில வருடப்பிறப்பையும் நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் தமிழ் வருடப்பிறப்பு என்பதும் தமிழ் மாதம் என்பதும் தமிழ் நாள் என்பதும் தமிழ் கிழமை என்பதும் ஒவ்வொரு நாளினுடைய சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டதோடு மட்டும் இல்லாமல் வானவியல் ரீதியான மாற்றங்களை மிக சூட்சமாக அடிப்படையாக கொண்டது நம்முடைய நாட்காட்டி, அதாவது தமிழ் நாட்காட்டி. அதாவது சூரியன் ஒரு முறை ராசி மண்டலத்தை கடந்து செல்லக்கூடிய 12 மாதங்கள் கழித்து மீண்டும் முதல் ராசிக்குள்ளே போகக்கூடிய அந்த நாள் தான் தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் முதல் மாதம், அதை தான் நம்ம வருடப்பிறப்புன்னு சொல்கிறோம். அதே போல் சூரியன் ஒவ்வொரு ராசி 30 நாள் கடப்பதைத்தான் நம்ம மாதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுபோல் ஒவ்வொரு நிலையிலையுமே சூரிய உதயத்தின் அடுத்து தான், சூரிய உதயத்தை அடுத்து தான் அந்த கிழமையும் அந்த நாளும் ஆரம்பிக்கிறது என்பதையும் நம் முன்னோர்கள் முழுக்க முழுக்க 100% விஞ்ஞான ரீதியாக நமக்கு நல்ல மாற்றங்களை தருவதற்கு வானவியல் ரீதியான நாட்காட்டியை கொடுத்து வானவியல் ரீதியாக நாம் வாழும் பொழுது நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதற்காக நல்ல நாட்களையும் சுப கிழமைகளையும் சுப நாட்களையும் சுப யோகங்களையும் சுப திதிகளையும் உருவாக்கி மக்கள் அனைவருமே தங்கள் காரியத்தில் நல்ல மாற்றத்தை பெற்று வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகையினால் அலுவலக நிர்வாகத்திற்காக உருவாக்கப்பட்டது ஆங்கிலம் சார்ந்த நாட்காட்டி வருடப்பிறப்பு. வானவியல் ரீதியாக மக்கள் அனைவரும் சுபமாக வாழ எளிமையாக நல்ல மாற்றங்களை பெற உருவாக்கப்பட்டது தமிழ் நாட்காட்டி தமிழ் வருடப்பிறப்பு அனைத்துமே. ஆகையினால் இந்த வித்தியாசங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் அடைய வேண்டும். இருந்தபோதிலும் இன்று 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023ஆம் வருடமாக இருக்கிறதுனாலே இன்று ஆரம்பிக்கிறதுனாலே எப்பொழுது ஏதாவது ஒன்று புதிதாக தொடங்கினாலும் நமக்குள்ள சில மாற்றங்களையும் சில சங்கல்பங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா போகிறது, பிராணாயாமம் பண்ணுறது, அதோடு மட்டும் இல்லாமல் மெடிடேஷன் பண்ணுறது, 10 பேருக்கு உதவுறது, எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது, போதுமென்ற மனதுடன் வாழ்க்கை நடத்துவது, கோபப்படாமல் இருக்கிறது, பொறாமப்படாமல் இருக்கிறது, பொய் பேசாமல் இருக்கிறது, அதிகாலையில் எழுந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளை தொடங்குவது, தாய் தந்தையரை வணங்குவது, அவர்கள் சொற்படி கேட்டு நடப்பது, ஆசிரியர்களை மதிப்பது, இப்படி ஏதேனும் உங்களுடைய வயதுக்கு ஏற்ப ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு நிச்சயமாக நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அதை கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக அந்த எண்ணமும் அது சார்ந்த நிலைகளும் உங்கள்கிட்ட உருவாகும் பொழுது என்றாவது ஒரு நாள் அதை நீங்கள் கடைபிடிப்பீர்கள், வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தை பெறுவீர்கள். இந்த நாள் ஆங்கில வருடப்பிறப்பாக இருக்கிறது. அனைவருக்குமே நல்ல மாற்றங்களும் நலநிலையும் உயர்வான சிந்தனையும் மகிழ்ச்சியும் திருப்தியும் பொருளாதார முன்னேற்றமும் குடும்ப வளர்ச்சியும் ஏற்பட்டு அனைவரும் நல்ல வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம். வாழ்த்துக்கள்.